जॉगर्स पार्क की एक दुखद घटना में एक व्यक्ति की जान तब चली गई जब वो एक पुराने मकान को तोड़ रहा था। पार्क के विपरीत मैदान में अतिक्रमण को लेकर विवाद हुआ जिसका परिणाम घातक हो गया। सरकारी निर्देश के अनुसार क्रिसमस के बाद रहने वालों ने घर को तोड़ना शुरू कर दिया। जानकारी के अनुसार इस बीच एक पड़ोसी निवासी ने घर के मालिक की अनुमति के बिना हथौड़े से एक दीवार को तोड़ने का प्रयास किया जिससे वह अनजाने में ढह गई। घटना से अनजान घर का मालिक 27 जनवरी को जब घर पहुंचा तो उन्होंने देखा तो पाया कि दीवार उसकी संपत्ति पर गिर गई। तत्काल सूचना पर पुलिस और थाना प्रभारी जांच के लिए मौके पर पहुंचे। दुखद रूप से यह पता चला कि जॉगर्स पार्क के निवासी जिनकी पहचान शंकर नारायण रेड्डी 56 वर्ष के रूप में हुई इस घटना में अपनी जान गंवा दी। उन्हें एम्बुलेंस में जीपंत अस्पताल ले जाया गया जहां उन्हें मृत घोषित कर दिया गया। हम नहीं देखी सर, बचल को नाश्ता खिलाती थी, निकल अंकल आगे बोले सीधे मालूम कितना टाइम 8:30 बजे आसपास ही निकले थे घर से। मेरे को नहीं मालूम, जाके देख के आई इसको, बचल को भी करके हम घर चले गए मेडिकल लेके। दीवार तोड़ते है ना तो उधर से ईटा उठा के लेके आएंगे करके गए। அப்படின்னு நினச்சி இந்த சன்னல்லாம் எடுக்கணும்னு நினச்சேன். வந்து பார்க்குறேன் அங்கே வரையில் பார்த்தா மொத்தமாக திவால் விழுந்து வர நேராக கருக்கு திவால் கடாரத்தாக்கள் ஓகே ஓ ஆணைக்கட்டையும் பூரா கருத்தா கைசாக்கிற இது நினச்சிக்காயா ஏ ஏ பத்திரிக்கை அந்த பச்சிக்கியா பச்சா பிறவா ஒரு சி டைம்ஸ் ஆகி போல்வியா ஆகியா ஒய்சோ கடானே ஆகிய எதிராக நான் கிட்டக்கோ போகலை பார்த்தேன் பார்த்தா அது எந்நேரம் வந்தாரோ எப்போ வந்தாரோ நமக்கு தெரியாது. வாரவும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு என்ன எண்ணியாரம் போனாரு இங்கே விழுந்து முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தாங்க. 10 மணி நான் கொடுத்துட்டேன் எல்லாம் எழுதிட்டாங்க. ஓகே நான் வந்து இதில் சூப்பர் வேலை போலீஸில் ஓகே சார் போலீஸில் சூப்பர் வேலை இது கவர்மெண்ட் இடம் சொல்லிட்டு உடைக்க சொல்லிட்டாங்க. ஆரையை உடைக்க சொல்லிட்டாரு சரி இன்னும் உடைச்சிட்டு வேலைக்கு வந்து வேலையை வந்து புரிஞ்சு சொன்னார். நாங்கள் இப்போ கிறிஸ்மஸ்லேருந்து கொஞ்சமாக உடைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ நேற்று கூட வந்து நான் சாயந்தரம் வரலாம் உடைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். தீபாவளி நீண்டுச்சு இன்றைக்கு இந்த ஏர்டெல் ஆஃபீஸு போயிட்டு வரோம் சிம் இல்லை போய் வாங்க போனேன் அது.